இன்மதை கலிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ அவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது அரம நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். ஆதி பெரிய நாயல் கிருபையினால் முஹம்மது நபி பரக்கத்தியால் மக்கமா நகரத்தினுடைய ஒரு சிறப்பு எந்த முறையில் அல்லாஹு அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானே. ஆனால் முதன் முதலாக இந்த உலகத்தில் அல்லாஹ் புனிதமான ஒரு ஆலயத்தை ஆண்டவன் தோற்றுவித்தது பௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடியது திரு மக்கமா நகரம். இன்னும் அந்த திரு மக்கமா நகரத்தில் அரபா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஹஜ்ஜாளிகள் சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் திரு மக்கமா நகரம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் நின்று எழுந்த அபு ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு அமைந்திருப்பது திரு மக்கமா நகரம். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த மக்கமா நகரம். ஆகவே அந்த சிறப்பு தங்கி அந்த மக்கமா நகரத்தில் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள். குரசியனுடைய தலைவராக இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 6 ஆண் மக்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த 6 ஆண் மக்களில் இன்றும் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் மிக்க அழகுடையவர்களாக, ஒளிவுடையவர்களாக, தெளிவுடையவர்களாக, அவர்கள் மீது அதிகமான அப்பத்துடையவர்களாக வைத்து பாதுகாத்து வருகின்றார் அப்துல்லா அவர்களை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் இந்த நம்முடைய அரும நாயகத்தை அவதாரமாக்க வேண்டும் என்று முதன் முதலாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் நின்றும் இன்ன அவர்களுடைய சந்ததியின் வழியாக 51வது தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே அரும நாயகத்தினுடைய அந்த நூர் ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய ஒளிவை முத்தாக அமைத்து வைத்திருந்தார். அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இருக்கின்ற அந்த பேரொழிவாக கூடியது அப்துல்லாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பற்றி சொல்ல வேண்டுமேனா சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அழகோடு ஒளிவோடு தெளிவோடு இருக்கின்ற அப்துல்லா அவர்களுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் மதீனா மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பெரும் குடும்பத்தை சார்ந்த பெரிய பெரிய செல்வம் படைத்த சீமானுடைய மக்கள்கள் எல்லாம் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எண்ணியிருக்கின்ற காலம் அதில் இந்த
இந்த முறையிலே அப்துல்லாவும் ஆமினாவும் இரண்டு பேர்களும் இன்புற்று ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹ் ஜல்லசானவ தாலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றானே ஆனால் மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, இந்த உலகத்தின் கண்ணில் தாயுடைய கர்ப்பத்தில் என்னுடைய ஹபீபாகி நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கர்வாக உருசிய போகின்றேன், அவர்களை கர்ப்பத்தில் தரிபாடாக்க வைக்க போகின்றேன். ஆகையினால் இன்று நீங்க எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்து இவர்களை நீங்கள் வாழ்த்து கூறக்கூடிய முறையிலே சந்தோஷமாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் தானே அலங்காரம் செய்து மாணவர்களும் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் ஹூரிலியர்களும் சிறப்பாகிய அந்த ஒரு நாளை இன்னும் அல்லாஹு ஜல்லசானவ தாலா ஆண்டவனுடைய உத்தரவுக்கு இணங்க அரும நாயகத்தினுடைய ஒரு அவர்கள் பெற அவர்கள் கரு தணிக்கக்கூடிய அந்த தினத்தை எல்லாம் எல்லாரும் ரொம்ப சிறப்பான முறையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க உலகத்தின் கண்ணில் அப்துல்லாவும் ஆமினாவும் அவர்களுடைய அரண்மனையிலே நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லசானவ தாலா ஆண்டவன் அரும நபியை எந்த மாதத்தில் என்ன நாளையில் தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்தார் என்பதை பற்றி சீரா புராணத்தில உமர் புலவர் அப்பா மாபெரும் கவிமகான் அவர்கள் ஒரு கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அரும நபி ஜனித்ததை பற்றி என்ன சொல்லுகின்றார்களே ஆனார், தீயராம் ரஜபு முதல் செய்தி வெள்ளீரா திங்களாம் ரஜபு முதல் தேதி வெளியிலா துங்கவார்கள் அப்துல்லான் முதலிடத்திருந்து எங்கள் நாயகம் முகம்மது பேரொழி துலங்கி மங்கையாமினார் வயிற்றினில் தரித்தது வந்து அருமை நபி அவர்களை தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்த ஒரு நாளை மகான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். திங்களாம் ரஜபு முதல் தேதி வெள்ளியிரா, ரஜபு மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தாயுடைய கிருபாசனத்தில் அரும நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிவை தாயாகி ஆமினம்மாவுடைய கிருபாசனத்தில் அல்லாஹு தரிபாடாக்கி வைக்கின்றார். அப்படி தரிபாடாக்கி வைத்த அன்று இரவு ஆமினா நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வினாமியத்தில் யாருந்தவர்களுக்கு நன்மாராய் சொல்லுகின்றார்களே ஆனால் ஆதிபிதான் நபி கனவில் வந்து ஆமினாரை மாற்றி அவர் சொல்லிடுவார். தோன்றி அவர்களை நன்மாராயம் கூறி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள், பீவி ஆமினாவே, தாங்களுடைய வயிற்றில் ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை என் பெயர் கொத்த ஒரு பிள்ளையாக இருக்குமே ஆனால் அவ்வல் நபி ஆதி நபி இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டான். அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாவுடைய நபியை உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் பரிபாடாக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக திருநாமம் வைக்க சொல்லி மொழிந்திடுவார். பெயர் சூட்ட சொல்லி அவர்கள் மறைந்திடுவார்கள். நம்முடைய பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வினாமியத்தில் தோன்றி சொன்னார்கள், அந்த குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமினா பதறி முடித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கனவானதை சொல்லி கேட்டவர்கள் மனம் அதிலே சந்தோஷமானார். தான் கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொல்ல அவர்களும் கேட்டு மிக்க
மகிழ்ச்சி கொண்டவர்களாக இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார் திருமக்கமா நகரத்தில். முதல் மாதம் அருமை நம்பி வயிற்றை தனித்து ஒரு மாதம் நிறைவு பெறுகிறது. அதுபோன்று இரண்டாவது மாதம் ஆமீன் அம்மா அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்